அனைவருக்கும் என் தாய்மொழியான தமிழ்மொழியில் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் உரையை துவங்குகிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பென்றால் என்னவென்றால் நான் ரசித்த கவிஞன். நான் ரசித்த கவிஞன் என்றால் யார் என்றால் பாரதி ஒருவனை. ஒரு கவிஞன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சங்ககால புலவர்கள் ஒரு பாடல் ஒன்றை உரைக்கிறார். அந்த பாடலை நான் இப்பொழுது உங்களுக்கு பாடுகிறேன். காசுக்காக பாடுபவன் கவிஞன் அல்ல, அவன் கைமாறு விளைந்து பாடுபவன் கவிஞன் அல்ல, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல்விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்ல என்று சங்ககால புலவர்கள் இப்படி ஒரு பாடல்களை எழுதி வைத்துள்ளார். இப்படி இவ்வளவு தகுதியை உள்ள ஒரு கவிஞன் என்றால் நான் கண்டதில் பாரதி ஒருவனே. பாரதி இந்திய விடுதலைக்காக பல பாடல்களை எழுதி தன் கவிதை கணைகளை தொடுத்து பல அற்ற இந்தியா விடுதலைக்கு பாடுபட்டான். பாமர மக்களின் விடுதலை உணர்வை தூண்டுவதற்காக தன் கவிதை கணைகளை தொடுத்தான். அவர் உயிர்குடியிலே பிறந்தாலும் அவருக்கு அரச இட்டயபுர மகாராஜா அரவையில் அமைச்சராக பதவி கிடைத்தாலும் அதனை விட்டுவிட்டு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தன் கவிதைகளை ஒவ்வொன்றாக தொடுத்தார். அது மட்டுமில்லாமல் பல பத்திரிகைகளையும் எழுதினார். பல பத்திரிகையை எழுதினார். அவர் மிகவும் பல மொழியில் அறிந்திருந்தாலும் தமிழில் தான் மிக ஆர்வமாக எழுதியிருந்தார். ஆங்கிலத்தில் எழுதினாலும் தமிழ்தான் அவரோட தாய்மொழியாகும். அதை கண்டு நான் ரசித்த கவிஞனை போல் கனகசுப்புரத்தினம் என்ற பாரதிதாசன் பாறையின் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி கொண்டார். நான் ரசித்த கவிஞனை போல் அவரும் ரசித்திருக்கிறார். அதனால தான் தன் பெயரை கனகசுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இது பாரதி இப்படி கவிதை கணைகளை தொடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு அரும்பாடு பெற்றார். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியை சேர்ந்த வ.உ. சிதம்பரம் என்ற கப்பலோட்டிய தமிழன் இந்தியாவின் முதன் முதலாக கப்பல் விட்ட பொழுது இந்தியா அந்நியர்களை சார்ந்திருக்கக்கூடாது என்று தனது மொத்த சொத்தை விற்று கப்பல் ஓட்டிய பொழுது கவிஞர் நமது பாரதியார் ஒரு பாடல் ஒன்று இசைத்துள்ளார். அதை இப்பொழுது பாடுவோம். வெள்ளிப்பனிமலை மீது உலாவுவோம், நடுக்கடலில் கப்பல் விடுவோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று இவ்வாறு பாரதியார் ஒரு கவிதையை சொல்லார். அந்த கவிதையில் என்ன கூற வருகிறேன் என்றால் இந்தியாவின் ஆங்கிலேயர் தான் அதிகமாக கப்பல் ஓட்டினார்கள், அடுத்து தொழிற்சாலை எல்லாம் நிறைய இது இந்தியர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்பாடல் ஒன்றை இசைத்தார். அப்பொழுது பாரதியார் அது மட்டுமல்லாமல் வறுமையும் கடிந்துள்ளார். வறுமையை கடிந்துள்ளார் எவ்வாறென்றால் ஜகத்தில் ஒருவருக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அளிப்போம் என்று பாரதி கூறினார். அதுபோல சின்னஞ்சிறு குழந்தைகளின் நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்காக பசுமரத்தாணி போல பதிவதற்காக சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒரு பாடல் எழுதியுள்ளார். பாடலை இப்பொழுது பாடப்போகிறோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதிரு பாப்பா, காலை எழுந்து உடன் படிப்பு, நல்ல கனிவு கொடுக்கும் பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று இவ்வாறு பாரதியார் குழந்தைகளுக்காக ஒரு பாடலை உண்டியுள்ளார். இது என்ன ஒரு வண்டி என்றால் குழந்தைகளில் சின்னஞ்சிறு வயதில் நல்லெண்ணங்களை விதைப்பதற்காக ஒரு பாடலை இசைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நம் கவிஞர் இயற்கையை விரும்பினார். இயற்கை விரும்பியதால் இயற்கையை அவர் விரும்பினால் அவரை நான் ரசித்த கவிஞன் என்பதற்காக நானும் பசுமையை நேசிப்பதற்காக நான் அணிந்திருக்கும் ஆடையும் பச்சை நிறத்தில் உள்ளது. அதனால் நான் ரசித்த கவிஞன் இயற்கையை எவ்வாறு வர்ணித்துள்ளார் என்பதற்கு ஒரு பாடலை இசைக்கிறேன். காற்றே வா காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு, மகரந்த தூளை சுமந்து கொண்டு இனிய வாசனையுடன் வா. காற்றின் கிளைகள் மீதும் உராய்ந்தும், நீர் அலை மீதும் உராய்ந்தும், மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா காற்றே வா, இப்படி இயற்கையை ரசித்தவாறு பாரதியார் ஒரு பாடலை இசைத்துள்ளார். இவ்வாறு ஒவ்வொன்றையும் பாரதியார் கொண்டதால் நான் பாரதி நான் ரசித்த கவிஞன் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.